ஹாய் வர்ஸ் அலாவுதீன் சரி இன்னைக்கு எப்படி சொல்லுறேன் அப்படின்னு பட்டவங்க நம்ம இளவரசி யாஸ்மின் பாத்தீங்கன்னா வந்து அலாவுதீனுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லெட்டர் கேக்குறீங்களா? என்ன கிணறு தோன்றதுக்காக ஒன்று செஞ்ச வேலையாட்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அரண்மனையில வந்து வேலை செய்யறதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இளவரசி யாஸ்மின். அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் அலாவுதீனுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா நம்ம இளவரசி யாஸ்மின் பாத்தீங்கன்னா வந்து அலாவுதீனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாப் லெட்டர் வந்து ரெடி பண்றாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்ன மாதிரின்னா அலாவுதீனுக்கு மட்டும் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை பாக்குற மாதிரி ஜாப் லெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த லெட்டரை பத்தி வந்து தன்னுடைய தோழி கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அலாவுதீன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இளவரசி யாஸ்மின் வந்து அலாவுதீன் லவ் பண்ணுவானா? ஆனா சாதாரண ஒரு சனா வந்து லவ் பண்ண மாட்டான், அதாவது கருப்பு திரியை வந்து லவ் பண்ண மாட்டானா அலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அந்த கோபத்தை தான் அவங்க வந்து இந்த ஜாப் லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல வந்து அவங்க வந்து அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா வந்து அலாவுதீனுக்கு வந்து இது மாதிரி ஒரு லெட்டர் வந்து ரெடி பண்றாங்க. ஆனா இந்த லெட்டரை பத்தி எதுவுமே, அதாவது இந்த ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை பத்தி எந்த ஒரு விஷயமே அலாவுதீன் தெரியாம அலாவுதீன் பாத்தீங்கன்னா வந்து அரண்மனைக்கு போகணும்னு சொல்லிட்டு அலாவுதீன் பூதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரண்மனைக்கு வராங்க. உமர் தன்னுடைய மனைவி ருப்தாருக்காக காதல் பரிசு பொருட்கள் தான் வாங்கிட்டு வர்றாரு. அப்படி வாங்கிட்டு போகும்போது ருப்தாருடைய நினைவுகள் பாத்தீங்கன்னா வந்து உமரை வந்து வாட்டி வதைக்குதுங்க. அதையும் ரொம்ப அன்பா வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு உமர். அலாவுதீன் ஷேக் பதும் தன்னுடைய அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரண்மனைக்கு போயிட்டு தங்களுக்கான வேலை பதிய அறிவிப்பை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலை காத்துக்கிட்டு இருக்கும் போது அரசாங்க அதிகாரி வந்து என்ன சொல்றாருன்னா அலாவுதீன் கிட்ட, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து அரண்மனையில வேலை இருக்கு, ஆனா ஒருத்தர் தவிர யாருன்னா அலாவுதீன் நீ தான், உனக்கு மட்டும் வந்து ஃபாரின்ல வந்து வேலை உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அலாவுதீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. இல்ல என்னால வந்து இதை ஏற்றுக்க முடியாது, நான் வந்து இதை அரண்மனையில தான் நான் வேலை செய்வேன், ஏன்னா நான் இளவரசி யாஸ்மினா வந்து என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலாவுதீன் வந்து ரொம்ப பிரிவாதமா பேசும்போது அந்த அதிகாரி வந்து என்ன சொல்றாருன்னா அலாவுதீன் கிட்ட, அலாவுதீன் இது வந்து இளவரசி யாஸ்மின் வந்து அவங்களுடைய கையால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னால வந்து இளவரசி யாஸ்மின் வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்க இப்பயும் வந்து இளவரசி யாஸ்மின் வந்து என்ன நான் வந்து இளவரசி யாஸ்மின் கிட்ட வந்து நான் பேசி ஆகணும், என்னுடைய வேலை விஷயமா வந்து அவங்களுக்கு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அலாவுதீன் பாத்தீங்கன்னா அடமடிக்கும் போது இளவரசி யாஸ்மின் பாத்தீங்கன்னா வந்து துடிதுடிச்சு போய் தூக்கத்துல இருந்து இருந்துருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அலாவுதீன் பாத்தீங்கன்னா ஒரு கனவு வந்து அவங்க காண்டிருக்காங்க. அந்த கனவுல இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த கனவா இருக்கு. அந்த மாதிரி கனவு காணும்போது இளவரசி யாஸ்மின் பாத்தீங்கன்னா அந்த கனவுல தெளிஞ்சு வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அலாவுதீன் பத்தி என்னடா இது மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது இளவரசி யாஸ்மின் பாத்தீங்கன்னா கண்ணெதிரே வந்து அலாவுதீன் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களால தாங்கிக்க முடியல, அலாவுதீன் வந்து தன்னுடைய கண்காடி இருக்கிறத அவங்களால வந்து உணர முடியுதுங்க. அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்க முடியல அவங்களால, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அலாவுதீனுடைய நினைவாகவே இருக்காங்க இளவரசி யாஸ்மின். ஒரு விஷயத்த இதுல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க, என்னன்னா நம்மளால வந்து அலாவுதீன் வந்து திரும்பி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இளவரசி யாஸ்மின்ல வந்து அந்த வலியும் வேதனையும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமானதுனால இனி வந்து நம்மளால வந்து அலாவுதீன் வந்து திரும்பி இருக்க முடியாது அந்த காதல் உணர்வு வந்து இளவரசி யாஸ்மினுக்கு வருது. இளவரசி யாஸ்மின் வந்து அலாவுதீனை விட்டு நம்மளால வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்ற காதல் உணர்வு உணர்ந்த பிறகு அலாவுதீனை வந்து வெளிநாட்டுக்கு போறதை வந்து இளவரசி யாஸ்மின் வந்து தடுத்து போறாங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் எப்படி சொல்றது அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி அலாவுதீன் ஃபீலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அவசியம் செஞ்சீங்கன்னா மறக்காம நம்ம ஜிடிவி ஜெய் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி சொல்றது அப்படின்னு உங்களை எல்லாம் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு ஜெய்.